வேலூரில் கோழிப்பண்ணை அதிபரை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கோழிப்பண்ணை அதிபர் மீட்கப்பட்டது எப்படி? வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பணமடங்கியைச் சேர்ந்தவர் 25 வயதான சுரேஷ். இவர் அந்த பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வருகிறார். தனது பண்ணையில் உள்ள கோழிகளுக்கு தீவனம் வாங்குவதற்காக நேற்று இரவு சரக்கு ஆட்டோவில் வேலூர் நோக்கி வந்து கொண்டிருந்தார். கொணவட்டம் அருகே இரவு 8 மணியளவில் வந்தபோது அவரை 5 பேர் கொண்ட கும்பல் திடீரென மடக்கியுள்ளனர். சரக்கு ஆட்டோவை சுரேஷ் நிறுத்தியதும் அவரை 5 பேர் கத்தியை காட்டி மிரட்டி ஆட்டோவில் இருந்து வெளியே இழுத்து போட்டு கடத்தினார்கள் என்பது புகார். கொணவட்டம் அருகே ஒதுக்குப்புறமான இடத்திற்கு சுரேஷை கடத்திச் சென்று சிறை வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் தீவனம் வாங்குவதற்காக வைத்திருந்த 20,000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனையும் பறித்துள்ளனர். சுரேஷ் வசதியானவர் என்று கருதிய மர்ம நபர்கள் அவரின் குடும்பத்தினரை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளனர். அதன்படி சுரேஷின் செல்போனில் இருந்து அவரது குடும்பத்தினரிடம் சுரேஷை பேசச் சொல்லி பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். 2 லட்சம் ரூபாய் பணம் தந்தால்தான் அவரை உயிரோடு அனுப்பி வைப்போம் என குடும்பத்தினரை எச்சரித்துள்ளனர். அதனை கேட்ட சுரேஷின் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வேலூர் துணை கண்காணிப்பாளர் திருநாவுக்கரசு, காட்பாடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பழனி தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட போலீசார் கடத்தல் நபர்களை பிடிக்கும் நடவடிக்கையில் இறங்கினர். கடத்தல்காரர்களின் நகர்வை கண்காணித்த போலீசார் அவர்களின் செல்போன் தொடர்புகளையும் ஆய்வு செய்தனர். அப்போது அவர்கள் எங்கு பதுங்கியிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. எனவே கடத்தல் கும்பல் கேட்ட பணத்துடன் அவர்கள் கூறிய இடத்துக்கு வருவதாக சுரேஷின் குடும்பத்தினரை பேச வைத்துள்ளனர். அதன்படி சுரேஷ் குடும்பத்தினரை அனுப்பிவிட்டு அவர்களை போலீசாரும் பின்தொடர்ந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் மர்ம நபர்கள் 5 பேரும் சுரேஷை விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். அவர்கள் யார் யார் என வடக்கு காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். அப்போது சுரேஷை கடத்தியது கொணவட்டத்தைச் சேர்ந்த 37 வயதான பாஷா, 32 வயது ரியாஸ், 36 வயது சித்திக் மற்றும் முனிர் நரேஷ் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. அவர்கள் மீது கடத்தல், பணம் கேட்டு மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாஷா, ரியாஸ், சித்திக் ஆகிய 3 பேரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள முனிர் நரேஷ் ஆகியோரை தேடி வருகின்றனர். சுரேஷிடம் பறிக்கப்பட்ட 20,000 ரூபாய் முனிரிடம் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தல் மற்றும் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட சித்திக் ஏற்கனவே கொலை வழக்கில் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்தனர். கோழிப்பண்ணை அதிபரை கடத்திய 2 மணி நேரத்திற்குள் அவரை மீட்டதோடு கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 3 பிடித்த போலீசாரை பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.